அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார், மயிலாடுதுறையிலிருந்து. பொதுவாவே ஜோதிடத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்க, லக்னாதிபதி ஜாதகத்தில் கெட்டு போக கூடாதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, லக்னாதிபதி யாருக்கு ஒருத்தவங்க கெட்டு போயிருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய திறமைசாலி. எந்த வகையிலன்னா, அதாவது ஒரு விஷயம் யாருக்கு இல்லையோ அதைத்தான் அவங்க தேடி போவாங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது மறைவு அப்படிங்கிறத விட அந்த விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கணும். அப்ப லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்க வாலண்டியா மந்த்லி ஒன்ஸ் சர்வீஸ் ஏதாவது பண்ணிக்கணும். இப்ப யாருக்காவது போய் ஹோம்ல போய் வாலண்டியா சர்வீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது லக்னாதிபதி ஆர்வே இருந்தாலும் அவர் சுபத்துவமா உங்களுக்கு வேலை செய்வார், பாதகத்துவமா வேலை செய்ய மாட்டார். சோ லக்னாதிபதி ஆர்வம் அடைஞ்சா பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார், மயிலாடுதுறையிலிருந்து. நாம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, லக்னாதிபதி 6, 8, 12 மறைத்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு. ஆல்ரெடி நம்ம லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜாதகத்தில் லக்னாதிபதி 8 இருந்தால் காரணம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி 8 இருக்கு அப்படின்னாலே அவங்க என்ன மாதிரி விஷயம்னா, மறைமுக ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும். காரணம், வெளியில இருந்து அவங்களுக்கு எதிரி இல்ல, தானேதான் அவங்களுக்கு எதிரி. சோ லக்னாதிபதி 8 யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது மார்ஜினுக்குள்ள ஒரு முறை போயிட்டு வரது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். கண்டிப்பா அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி இன்சூரன்ஸ் ஆபீஸ், எல்ஐசி மாதிரி ஒரு தரமான காப்பீட்டு நிறுவனங்கள் ஆபீஸ்ல அவங்க அடிக்கடி போயிட்டு வரது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். லக்னாதிபதி 8 இருக்கவங்க, நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது நீங்க ரெஸ்ட் ரூம்ல போய் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். சோ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 8 இருக்கோ அவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம். சோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு லக்னாதிபதி 8 இருந்து நல்ல பலன்களை செய்வார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார், மயிலாடுதுறையிலிருந்து. நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, லக்னாதிபதி 12 இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 12 படம்ங்கிறது அயன சயன போகஸ்தானத்துக்கு இருக்கும். 12 படம்ங்கிறது தான் தூக்கம். சோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 12 இருக்கோ அவங்க பயப்பட தேவையில்லை. லக்னாதிபதி மறைஞ்சிட்டு இவங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இல்ல. காரணம் என்னன்னா, எல்லா விதிக்குமே விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 12 இருக்கோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க நிச்சயமா ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அவங்க என்ன செய்யணும்னா, எந்த வேலை செஞ்சாலும் இடையில ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துருச்சுட்டா அவங்க மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அவங்க ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிடும். அதே மாதிரி அவங்க அடிக்கடி பயணம் செய்ய வாழ்க்கையில சகல விதமான சௌபாகியமும் கிடைக்கும். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 12 இருக்கோ அவங்கெல்லாம் எல்லாருக்கும் செப்பல் வாங்கி தானமாக கொடுங்க, உங்க வாழ்க்கையில அனைத்து செல்வமும் கிடைக்கும். ஸோ 12 இடத்தில் மறைந்தால் யாரும் பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம்.